ஒருவர் தனது ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தன் பாதணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதுவும் பெருமையா என்று கேட்கிறார் அப்போ அந்த வேளையில் சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் என்று சொல்லி பெருமை என்றால் ஒரு உண்மையை ஏற்க மறுப்பது மற்ற மனிதரை தாழ்வாக கருதுவது என்று நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் சொன்ன செய்தி இருக்கிறது எனவே ஆடையை அழகாக உடுப்பதென்பது பெருமை இல்லதானே என்று கேட்கிறார் என்றாலும் நாங்கள் நபி சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அது ஆடையோடே வந்திருக்கிறது அந்த செய்தியில் எப்படி வருகிறது என்றால் ஒரு மனிதர் தான் அழகான ஆடை அணிந்து அந்த ஆடை அணிந்து அவர் போகிற போது அவருக்குள் ஒரு தட்பெருமை உருவாகிறது அதனால் அவருடைய நடையிலேயே தன்னுடைய அந்த ஆடை அதனுடைய கவர்ச்சி அவருக்கு ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு புலகாங்கிதத்தை உண்டாக்கி அவர் நடந்து போகும்போது அந்த நடையிலேயே அவர் பெருமையை வெளிப்படுத்துகிறார் நடையில் பெருமை வெளியாகின்றது அவர் அழகாக உடுத்தல் என்பது வேறு விடயம் அழகாக நாம் உடுக்கிறோம் அல் ஹம்தில்ல அல்லா உனக்கு எல்லா புகழும் இந்த ஆடையை அழகாக தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று நாம் அல்லாஹ் போல்கிறோம் அந்த அழகாக இருக்கிறதுங்கிற வேறு விடையும் ஆனால் அவருடைய அந்த ஆடை உடுத்ததன் பின்னர் அவருக்கு உள்ளே ஏற்படக்கூடிய பெருமை இந்த ஆடையோடு போகிற போது அந்த மாதிரியான ஆடை இல்லாதவர்களுக்கு முன்னால் இவர் பெருமை அடிப்பார் அவருடைய நடையிலே அது வெளியாகும் அவருடைய பேச்சில வெளியாகும் அந்த மாதிரியான நிலையில ஒருவர் போகிற நாள் போகிறார் இப்போது அல்லாஹு தாலா அப்படி அவரை பூமிக்குள்ள அப்படி இழுத்தெடுத்துறான் கியாம நாள் வரையும் அந்த பெருமையின் விளைவாக பூமிக்குள் போய்கொண்டிருப்பார் என்கிற ஒரு விடயத்தை செல்லல்லாஹு அலைவு செல்லும் சுட்டி காட்டுகிறார்கள் யோசிக்க வேண்டும் சாதாரணமாக அழா உடுக்கிறது வேறு சிலர் ஆடை உடுத்தால் சிலர் நாலு பேர் வந்து சாரன் உடுத்துக்கு போகிற ஒரு சபையில் ஒருவர் கோட்டும் சூட்டும் போட்டுக்கு வந்தால் அவருக்கு ஒரு பெருமிதம் பெறுகிறது என்று அந்த பெருமையை அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால் அந்த சாரன் உடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களோடு கை கொடுத்து சந்தோஷமாக கதைக்காமல் அவருக்குரிய அந்த ஸ்டாண்டர்டை அந்த உடுப்புக்கேற்ற மாதிரி ஆக்கள் தேடுகிறார் இந்த மாதிரியாக ஒருவர் தனக்கு அல்லாத அந்த நேமத்தை ஒரு பெருமை அடிக்கிறதுக்குரிய சாதகமாக அவர் அதை பாவிக்கிற போது அது வாய் வார்த்தையால் வெளியாகலாம் உடல் அசைவுகளால் வெளியாகலாம் அவர் நடந்து கொள்கிற விதத்தில் வெளியாகலாம் அல்லாஹனுடைய கோப பார்வை அங்கு இறங்குகிறது அதனால் அவர் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டார் என்றால் அது எவ்வளோ பெரிய இருக்கும் பூமி அப்படியே பிளந்து அவரை உள்வாங்கி விடுகிறது என்பது அது மிக பெரும் பாவத்துக்குரிய காரணமாகும் எனவே தான் சகோரர்களே நாம் சிறுசாக எண்ணலாம் ஆனால் அது பெரும் விபரீதமான இருக்கும் பெரும் இருக்கும் அல்லாவே பெருமைக்கு சொந்தக்காரன் நாம் யாரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட யாரும் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்ல நாம் பெருமை அடிக்கக்கூடாது பணி உள்ளவர்களாக வாழ வேண்டும் நாம் பணத்தாலோ அல்லது ஆடையாலோ பதவியாலோ நாங்கள் உயர்வானவர்களாக எங்களுக்குள் நினைத்து விடக்கூடாது அதுவெல்லாம் அல்லாஹ் அந்த நேமத்து அந்த நேமத்துக்கு தந்தவனுக்கு நன்றி செலுத்துவோம் எங்களை விட தாழ்வானவர்களை நாங்கள் மதித்து நடப்போம் அல்லாஹ்வினுடைய கோவப்பார்வையிலிருந்து நாங்கள் விமோசனம் பெறுவோம் வாக்ரு தாவா அலமதுல்லா அரபுல்ல